ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபண்டமென்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் அதாவது ஃபண்டமெண்டல் ஸ்டாஃப் அப்பேரலில் தேர்ட் பார்ட் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து சீமும் சீம் ஃபினிஷர்ஸும் பார்த்தோம் இன்னைக்கு வந்து ஹெம்ஸ் பார்க்கலாம் ஹெம்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஹெம்ஸ்ன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஹெம்மிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே தான் அது வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஹெம்மிங் இது ஹெம் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஈஸி தான் இது எப்படி பண்ணுறேன்ட்டு இதை வந்து ஸ்டிச்சிடு த டேர்ன்டு ஹெம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பின் பக்கம் முன் பக்கம் பார்த்தோம்னா நமக்கு இப்படி டாட் டாட்டாக இருக்கும் அதாவது நம்ம ஸ்லீவுக்கு நெக்லைனுக்கெல்லாம் உள்ளே மடிச்சு தைக்கிறதுக்கு பல உள்ள மடித்து வச்சு ஹெம்மிங் பண்ணுவோம் ஹெம்மிங் ஹெம்மிங் சொன்னாவே பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சிக்கங்க இப்படி இப்படி வந்து தூக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா மடித்து வச்சு இன்னொரு தேயில் விடு தேயில் விடுறதுக்கு பதிலாக ஹெம்ப் பண்ணி விடுறோம் அவ்வளோதாங்க ஹெம்மிங் இது வந்து சிம் பைண்டிங் ஹேம் ஃபினிஷஸ் ஒன்று நம்ம இப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா தேயில் விடுறதுக்கு பதிலாக மட் ஹேண்ட்மேடு இல்லை ஹேம் பண்ணுறோன்னு அதுக்கு பதிலாக தேயிலே விட்டு வச்சிட்றோம் தோ தேயில் விட்டு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறது எல்லாம் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஊட்டி வச்சிருக்காங்க பிரிக்கிறதுக்கு இதாக இருக்குது இது வந்து ஜாக் ஃபினிஷ் ஹெம் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நம்ம மிஷினில் இப்படி அந்த மடித்து வச்சதும் ஃபேப்ரிக்லேயே வச்சு இப்படி ஜிக் 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 ஜின்னு போடுறது ஜிக் ஜாக் ஃபினிஷ் ஹெம்மிங் அப்புறம் வந்து டாப் ஸ்டிச் ஹெம் ஃபினிஷ் ஒன்றுமே இல்லைங்க மடித்து வச்சு கிழிச்சிட்டு வந்துச்சு ஆ டாப் ஸ்டிச்னால் அதே இப்படி மடித்து வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்றோம் அதாங்க டாப் ஸ்டிச் இது வந்து இந்த மாதிரி உரு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை வந்து இப்படி தைச்சி இப்படி திருப்பி மேலே மடித்து வச்சு ஒரு டைட் தேய்க்கிறது தான் இது சீம் பைண்டிங் எம்பினிஸு இது வந்து டாப் ஸ்டிச்சு அதாவது இப்படி மடிச்சு அதையே மடித்து வச்சு நம்ம தைச்சிருக்க அதாவது பாவாடை அது சரி பாவாடைன்னு சொல்ல மாதிரிங்களேன் இங்கிலீஷில் சொல்ல ஸ்கர்ட்டு கீழே ஹெம் அடிக்கிறதாங்க அதான் அப்படி மடித்து கீழே கீழே இதை மடித்து வச்சு அடிக்கிறோம் இல்லைங்களா ஷாலாக இருக்கட்டும் ஸாரியாக இருக்கட்டும் அடியில் கை கோடங்க அப்படி கீழே மடித்து அடிப்போம் இல்லைங்களா அதுதாங்க டாப் ஸ்டிச் ஹெம் ஃபினிஷ் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஹெம் ஃபினிஷ் அவ்வளோ தான் நினைக்கிறேன் அடுத்து வந்து ஃபுல்னஸ் பார்க்கோங்க ஃபுல்னஸ்ல என்னென்ன இருக்குன்னா இதெல்லாம் இருக்குது இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் டாட்டா